வணக்கம். காஞ்சி கேத்தன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன கேள்வி தான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து பிடிச்ச நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறேன்னு இல்லை. ஒரு 1 to 10 நம்பர் சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே 9 நம்பர் மட்டும் சொல்லுறதுக்கு தயங்குவாங்க. நல்லா வாட்ச் பண்ணிக்குவாங்க. 9 நம்பர் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க, அது கூட்டி போடுவாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் அந்த நம்பருக்கு இருக்கிற பெருமை வேறு எந்த நம்பருக்குமே கிடையாதுங்க. அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். சில பேர் நீங்கள் 1 to 10 நம்பர்லாம் 1, ஏன்னா நம்பர் ஆரம்பத்தில் வர்றது 1, ஏன்னா டேட் ஆஃப் பர்த் எண்டு 1. இதுதான் நான் 1 சொல்ல மாட்டேன், ஏன்னா அது காரணம் சொல்கிறேன். 2 என்னன்னா அவன் கட்சிக்காரனாங்கன்னா ரெட்டையில் எண்ணுவான். 3 அது வந்து பெருமாளுடைய நாமம் மாதிரி இருக்குது, இல்லை பட்டடிக்கிறது அப்படின்னு. 4 அது வந்து இந்த ராமர் லட்சுமி அந்த சகோதரரை குறிக்கணுமா. 5 நம்ம ஐயப்பனை குறிக்கும், ஆனால் கட்சிக்காரன் சூரியன் வாங்க அந்த 5 அப்படி அந்த சூரியன் காப்பாங்க. 6 7 பெருமாள், 8 திக்குன்றது, 9 நவகிரகணுமா, 10 அது பெரிய நம்பர் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன். நான் 7 ஏன் செலக்ட் பண்ணேன், என் பேர் அதில் அடங்கியிருக்கு, K7 வருது பார்த்தீங்களா. அதுக்காக எனக்கு அந்த 7 ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லி என் கையெழுத்து அப்படி தான் இருக்கும், கே போட்டு 7 போட்டேன்னா என் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு. சரி, இப்போ அந்த 9 எதுக்குன்னா, ஏன் அது என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 எந்த நம்பர் கூட வேணால் பெருக்கி பாருங்கண்ணே, அதில் தான் 9 வந்துடுங்க. இவனை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 9 வருதா, 2 9 18 இதில் எங்கே 9 வருதுன்னு கேட்குறேன், 8 கூட்டுங்கண்ணே, 9 வந்துடுது. 3 9 27 வருதா, 2 7 கூட்டுங்கண்ணே, 9 வருது. இது மாதிரி எல்லாத்தையுமே கூட்டுவாங்க. சில நம்பரில் 3 வரும், அப்போ வந்து 8 1 9 819 ஆன்சர் வருதுன்னு அப்போ கூட்டி பாருங்கள், அதுலேயும் வரும். இப்போ 100 × 9 போடுறேன், 900 வரும். அந்த 0 ஆட்டு ஆக 9 வருது இல்லை. 9 எதுனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்குது. அதாவது நல்ல நண்பன் இருந்தால் நம்ம விட மாட்டோம். பார்த்துட்டிங்கன்னா எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த இதில் இருந்தாலும் அவனை விட மாட்டோம். அவன் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட அவன் அவனை போய் தேடி பார்ப்பான், அவன் ஃபங்க்ஷனில் போய் பார்ப்பான், எல்லாத்துலையும் அவனை லிங்க் பண்ணாமல். சில பேர் சின்ன வயசுலேருந்தே நண்பன், 50 ஃப்ரெண்டுன்னு அவன் எனக்கு இருக்காங்க, அது மாதிரி சொல்கிறது இருக்காங்க. அதை மாதிரி அவங்கள வந்து இந்த 9 நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது 9 மாதிரி அவனுக்கு ஃப்ரெண்டுங்க. இந்த 9 மாதிரி இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் தப்பாக, அது நல்ல இது இல்லைங்க. ஆனால் 9 மாதிரி இருக்கணும். நம்பருக்கு சொல்கிறேன், அந்த ஒவ்வொருடைய பெருமை நீங்கள் அது பெருக்கி பாருங்கள், அப்புறம் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த 9 வந்து வெறுக்க மாட்டீங்க, நம்புறேன். ஓகே, இதை பற்றி தான் பேசணுங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க 9 வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப நல்லா நம்புறேன். நான் இதை வந்து எழுதி பார்த்துட்டேன், நிறைய வாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நம்ம இதெல்லாம் மிஸ் ஆகுதா, ஏன்னா நம்ம சொல்கிற தகவல் தப்பாயிடக்கூடாது. இப்போ நீங்களே கேள்வி கேட்டே, எங்கப்பா நம்ப 9 வருது, எப்படி கூட்டாலும் 6 வருதுப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா அது நம்மளுக்கு தான். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துட்டேங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 1/2 போட்டேன், கணக்கெல்லாம் அப்படி போட்டேன், எல்லா இடத்துலையும் வந்ததுங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். நீங்களே நல்லா இருந்துச்சுன்னா ஓகே பண்ணுங்கள். ஆச்சா, அப்புறம் ஆமாம் இது வரைக்கும் மீதி அப்புறம் பேசிப்பாங்க. இன்னொரு கதை இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, 9 பெருமை பற்றி இந்த இதில் தகவல் சொல்லிட்டேன். நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெருக்கி பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, அதில் தான் எனக்கு தெரியும். இது மாதிரி இருந்தால் நான் மறுபடியும் வேறு என்ன பதிவு பண்ணி இதுவாக போகிறேன். ஓகே, பாய், குட் நைட்.